நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உள்ளிருந்து கொலுசு சத்தம் கேக்குதான்னு பாரு. கொலுசு சத்தம்மா? நல்லா உன்னிப்பா கேட்டு பாரு. கேக்குது பாரு. ஆமா, ஏதோ சத்தம் கேக்குது, அதுதான் கொலுசு சத்தமா? அது சாதாரண கொலுசு இல்லையா, மோகினி பேய் போட்டுகிற கொலுசு. அங்க பாரு, மோகினி பேய் அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வாக்கிங் போயிடுது. கொஞ்ச நேரத்துல பசி எடுத்துடும். பசின்னா பசி, சாதாரண பசி இல்ல, பேய் பசி. ஃபுல் பாட்டில் ரத்தத்தை குடிச்சாதான் ஸ்டடி ஆகுமா? என்னமோ ஃபுல் சாப்பாடுன்னு சொல்ற மாதிரி ஃபுல் பாட்டில் ரத்தங்கிற. அதுவும் சாதாரண ரத்தம் இல்லையா, மனுஷ ரத்தம். அது ஒருவேளை அந்த வீட்டில் அடிச்சு குடிக்கலாம். இல்ல, அந்த வீட்டில் அடிச்சு குடிக்கலாம். அவ்வளோ ஏன், உன்னை அடிச்சு கூட ரத்தத்தை குடிக்கலாம். நல்லா உத்து பாரு. இந்த கல்லு இருக்கிற வீடுங்கள்லாம் பேய் பங்களா மாதிரியே இல்ல. ஆமாயா, ஊடுங்கள் எல்லாம் பார்த்தா பேய் வீடு மாத்திட்டா இருக்குது. நான் ஒரு மர்ம நாவல் படிச்சேன், அந்த நாவல் பேரு பேய் பங்களா. அந்த பங்களால வர தங்குறவங்க எல்லாமே பேய் பாட்டு சொல்லிடுமா. கதை கடைசியில தான் தெரியுது, அந்த பங்களால வேலை செய்யற வாட்ச்மேன் தான் பேயா. நீ கூட வாட்ச்மேன் தான பேயா? நீ சொன்னத கேட்டு நானே பெஜாராகிறேன். என்னைய போய் முத்துறியா, நீ சொல்றது ஒரு வகையில உண்மைதாயாடுங்களா? வரத்துக்கு முன்னாடியே இது சுடுகாடா இருந்துச்சு. அப்போ பல விதமான பேய்கள் அங்க எங்க நடமாடி இருந்துதான். பேயில பல விதமா? ஆமா, தெரியாதா உனக்கு? தெரியாது. ஆண் பேய், பெண் பேய், நல்ல பேய், கெட்ட பேய், சந்தோஷ பேய், துக்க பேய், அப்புறம் வந்து கஷ்டப்படுற பேய், சந்தோஷமா இருக்கிற பேய், அப்புறம் வந்து இந்த புளிய மத்து பேய், டூரிங் டாக்கிஸ் பேய், சரக்கு அடிக்கிற பேய், சரக்கு அடிக்காத பேய் எல்லாம் இருக்கா? ராத்திரி பேய கேட்டு சொல்றவனுக்கு. அது மாத்திரம் இல்லையா, பேய்களை விட பிசாசுங்க கூட இருக்குதா? அம்மா, பிசாசுங்கள நல்லதுல இருந்து நொச்சு குப்பம் பிசாசு வரை லிஸ்ட் நின்றுகிட்டா போகுதியா சொல்றியா? ஏற்கனவே டென்ஷன்ல பயமுறுச்சாச்சோ. எனக்கு கூட இந்த வீட்டுல அடிக்கடி பேய்ங்க அடிச்சுக்கிற சத்தம் கேட்கும், குடும்ப சண்டையும். ஃபேமிலி ப்ராப்ளம். ஆமா, கேக்குமா? ஆமா, அது மொத்தம் இல்ல, சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுங்க ஒரு ஆட்டம் ஆடும் பாரு, பேய் ஆட்டம், பேய் டான்ஸா? ஆமா. அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன், பயம் ரொம்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நல்லா ஃபுல்லா மப்பு எத்திக்கினே ராத்திரி பட்டு தூங்கிடுவேன். இந்த காலனி பேரு கருணாகரன் காலனின்றத மாத்தி கோஸ்ட் காலனின்னு வச்சிடலாம். யோ, நிறுத்துங்க. திரும்பி பாரு,
ஏற்கனவே ரெண்டு நாளா காலநிலை எல்லாம் அபசகுனமா நடக்குதுன்னு நினைச்சு நான் பயந்து போயிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எங்க நின்னுங்கன்னு பேய் காலனியே பேய் காலனியே சொல்லுங்க, யாரும் உள்ளே வரமாட்டாங்க. போய் படுங்கய்யா. இல்ல பேயக்கா, ஒரே பேய் வாயிலே போட்டுருவேன். இன்னொரு தபா இங்க பேய் பிசாசுன்னு சொன்னீங்க, உங்களை பலி போட்டுருவேன். போய் படுங்க. உத்து பார்த்தா அப்படியே பேய் மாதிரிதான். மூஞ்சிங்களா பாரு, இதுங்க ரெண்டும் பேய் மாதிரி இருந்துன்னு எதாவது பேய் இருந்துங்க. பேயாம் பூதமாம், ஐயோ பாவமாம், இல்லை இங்கு சுடுகாடு, இந்த காலனி ஆக போகுது பலியாடு, எல்லாம் மாயை எல்லாம் மாயை. ஆஹா, மீன் குளம் வாசனை ஆளை தூக்குது. பாண்டியன் கைப்பக்குவமே பக்குவம் தான். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். ஐயா, this is too much. ஏண்டா இன்னைக்கு மீனே வாங்கலங்க? சரி மேட்ருக்கு வா. ஐயா நீங்க யாரு? ஏண்டா நான் யாருங்கிறது டெய்லி சொல்லணுமாடா. நான் ஜெயிலர் வீராசாமி. ஐயோ அத சொல்லுங்க, நீங்க ஒரு மானஸ்த வைராக்கியம் உள்ள ஆளு அப்படிங்கிற நீ சொன்னா சரியா தான் இருக்கு. பாண்டியன் யாரு? சாதாரண சமயக்காரன், நாளைக்கே வீட்டை விட்டு போக போறவன். அவன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கீங்க. யாரு? நானா? சபதமா? நான் எப்படி சபதம் போட்டேன்? போட்டீங்க. அன்னைக்கு கோபத்தோட உச்சி கட்டத்தை சபதம் போட்டீங்க, மறந்துட்டீங்களா? அப்படிங்கிறியா? அப்ப நீ சொன்ன சரியா தான் இருக்கும். அதனால மீன் சிக்கன் நாக்க தொங்க போடாம ஸ்டிப் பண்ணிடுங்க. இருந்தாலும் அப்படியே குழம்பு வாசனை அப்படியே ஆளை இழுக்குதேடா. போங்க, போய் தின்னுங்க. அப்படியே அவங்க மானம் ரோஷம் வெக்க சூடு சொரண எல்லாத்தையும் சேர்த்து தின்னுங்க. என்னடா பண்ண சொல்ற? ஐயா இப்ப ஜெயிலர் வீராசாமி என்ற பேரை கேட்டாவே அவன் நடுங்குறான். ஆனா இனிமேல் கேவலம் மீன் குழம்புக்கு சபலப்பட்டவரா அந்த வீராசாமின்னு காரி துப்ப போறான். எப்படி? இப்படிதான். என்ன, நான் மரியாதை நடத்துக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. இப்ப பாரு, பாண்டிய வந்த பாரு, கிளி கிளின்னு கிழிச்சறான் பாரு. ஐயா பாண்டியன் வரான் வரான். டேய் மடையா, சூ பாலிஸ் நல்லா போடுறா. இந்த வீர அப்பா அவங்கிட்ட காட்டுங்க. என்னங்க சாப்பாடு ரெடி? சாப்பிட வாங்க. எங்க உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணி வச்சிருக்கீங்க? தூண்டில் போடுறான் தூண்டில் போடுறான், சிக்காதீங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போடா. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்காகவே ஆசை ஆசையா மசாலாவெல்லாம் அரைச்சி வச்சு ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன். சாதாரண மீன் இல்ல, வஞ்சிர மீனுங்க. என்னது வஞ்சிர மீனா? என்னங்க டேய் வஞ்சிர மீன்ன்ற, வஞ்சிர திமிங்கலமே பண்ணி போட்டாலும் எனக்கு வேண்டாம், நீ போலாம். ஏங்க டேய், கேவலம் ஒரு பொண்ணுக்காக இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னவதாண்டா? நாங்க எக்கேடு கட்ட உனக்கன்ற வந்தது. அதுக்கு இல்லீங்க. டேய் நீ போனா நாங்களும் செத்து போயிட மாட்டோம்டா. இருக்கவே இருக்கு மெஸ். அங்க போய் நாங்க சூப்பரா மெஸ்ல சாப்பிட்டா இப்படி எல்லாம் தொல்லை வருங்க. ரொம்ப அடம் பிடிக்காம எந்திரிச்சு வாங்க. வஞ்சிர மீனுங்க. ஒவ்வொருத்தர் டென்ஷன் பண்ணிட்டே இருப்பான். டென்ஷன் இல்லைங்க, மான பிரச்சனை விட்டுடாதீங்க. டேய் பாண்டியா, நான் சொன்னா சொன்னதுதான். இனிமேல் உன் கையால சாப்பாடு மட்டும் இல்ல, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சில பேருக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக மசாலாவை மிக்சியில் அரைக்காம என் கையாலேயே பக்குவம் அரைச்சி சூப்பராக குழம்பு வச்சிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, சீசனுக்கு ஏற்ற மாதிரி காய்கறியும் பண்ணியிருக்கேனே. சீசனுக்கு ஏற்ற மாதிரியா? இது மழை காலம் இல்லையா, அதனால குடமிளகா பண்ணியிருக்கேன். சில பேருக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக மசாலாவை குடமிளகா உள்ள வச்சு வானல்ல எண்ணெயில் போட்டு பொன் நிறத்தில் பொறிச்சு வச்சிருக்கேன். மழை காலத்துல அப்படியே எடுத்து சாப்பிட்டா குடமிளகா பஞ்சியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாச்சே.
துப்பு. அப்படி இருந்து காரி காரி துப்பி இந்த இடத்தையும் அதிகம் பண்ணிட்டேடா. நீ பெனாயில் போட்டுதான் கழுவணும். பேசாம அந்த பெனாயில சகாயம் வாயில கொட்டிடுங்க. இனிமேல் அவன் துப்பனா சுத்தமா தானே துப்புவான். கழுவுற வேலை மிச்சம். ஐயோ அப்பா, உங்களோட வெட்டு பேச்சுல அப்புறமேல் வச்சுக்கிறீங்களா? எனக்கு பசி உயிரை போகுது. சகாயம் வாடா போலாம், தீபக்கு பசிக்குதாமா? போச்சு போச்சு, மானம் மரியாதை எல்லாமே போச்சு. டேய் மானம் மாடா முக்கியம், வயிறு தான் முக்கியம். நீ வரதுனா வா, வரலைன்னா போ. நானா கண்ணு சகாயம். பிறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி அவன் பாட்டுக்கு வந்தான். அங்க பாத்து சிரிச்சான், அங்க பாத்து சிரிச்சான், விட்டத்தை பாத்து சிரிச்சான், லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானே. ஏங்க, ஒருவேளை பாண்டியனோட உறவுக்காரனா இருப்பானோ? டேய் டேய், போய் யார் என்னன்னு கேளு போடா. ஐயா யார் நீங்க? அந்த வானத்துக்கு தெரியும், இந்த பூமிக்கு தெரியும், சுற்றும் காற்றுக்கு தெரியும் நான் யார் என்று. ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? ஐ அம் கருணாஸ், கருணையுள்ள கருணாஸ், ஜஸ்ட் வழிபோக்கன். டேய் வழிபோக்கன்னா தெரு வழியா போக வேண்டியதானே, வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலைடா? இதற்கும் சிரிப்பா? கேன சிரிப்பா இருக்குது பாண்டியா, ஜாக்கிரத. ஏங்க இவன் சாதாரண லூஸ் இல்லைங்க, அநியாயத்துக்கு மரகண்ட லூஸா இருக்கிறான், பீக்ல இருக்கிறான். வேண்டாம், பண்ணாதே கிண்டல், இந்த காலனிக்கு வரப்போகுது தண்டல், பிறகு நீ விற்க போகிறாய் சுண்டல், மொத்தத்தில் உங்கள் கதையோ கந்தலோ கந்தல், எல்லாம் மாயை எல்லாம் மாயை. சரி, அப்ப அடுத்த வாரம் கனடா போற, மந்தவழி மணி மான்ட்ரியல் மணியா போற? வெரி குட், ஆல் தி பெஸ்ட். ஞாபகம் வச்சுக்கப்பாண்ணா. ஓகே, தேங்க்யூ. யாருங்க? மணி. மணி அடிச்சு தான் ஃபோன் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும், யார்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்டேன். ஐயோ ஃபோன்ல என் ஃப்ரெண்டு மணி. யாரு? அந்த பொம்பளைங்களை கண்டாலே பக்கத்துல வந்து அசட்டு ஜோக்கில் அனுப்பிற அவரா? அது கண்ணே. ஓஹோ, அந்த பேக்கு எப்ப பாரு ஈன்னு எழுச்சிட்டு பாரு அவரா? ஐயே அது ராஜா. ஆ, எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்ணுங்களை சைட் அடிச்சு சைட் அடிச்சு ரெண்டு கண்ணு முட்டை கண் மாதிரி பிரிங்கி இருக்குமே அவர் தானே? இல்ல, அது கமல கண்ணன். என்ன நீ உட்டா என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பொம்பளை பறிக்குன்னு சொல்ல போல் இருக்க? அவங்க எல்லாம் யாரும் இல்ல, என் காலேஜ் மேட்டு மணி. நான் ஏதோ கனடா போறானா, அதான் ஃபோன் பண்ணான். ஓஹோ, ஃபேமிலியோடவா? இல்ல இல்ல, தனியா தான் ஃபோன் பண்ணான். ஃபேமிலியோட வெளிநாடு போறாரான்னு கேட்டேன். ஆமா ஆமா, குடும்பத்தோட தான். பாடா, என்னம்மா பெருமூச்சுது புயல் மாதிரி? யாரோ வெளிநாடு போறாங்க. ஏன் உங்க தம்பிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளிநாடு போயிட்டாரு, ஆனா நீங்க மட்டும் எந்த முயற்சியும் பண்ணாம மராமத்து வேலையே பண்ணிக்கிட்டு குண்டு சக்கில குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க. வெளிநாடு போறது அவ்வளவு ஈஸியா? வழி தெரிய வேண்டாமா? ஏன் நீங்க அப்ளை நட்டு போறீங்க வழி தெரியறதுக்கு? ஐயோ அது இல்ல, எங்க அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றதுங்கிற வழி. சார் கொரியர். உங்களுக்கு என் தம்பி ஒரு முக்கியமான விஷயம் எழுதியிருக்கான், எல்லா இதுக்கு என்ன படிக்க முடியும்? கொஞ்சம் இரு, ஆச்சரியப்படாத. எங்க 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 என்ன? அம்மா அம்மா, அத்தை
ஐசி மாமா, யூ சி, இவர் சி, ஆனா அத்தையும் நானும் மட்டும்தான் நோ சி. அப்படி என்னதான் இருக்கு அந்த லெட்டர்ல? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லாதக்கா ரெண்டு பக்கம் எழுதியிருக்காரு. சொல்றதை கேளுமா. இங்கிருந்து ரெண்டு பேர் ஜப்பான் போறதுக்கு என் பையன் பேப்பர்ஸ் அனுப்பிச்சிருக்கிறான். அந்த ரெண்டு பேர் யாருங்கிறத நாமும் முடிவு பண்ணிக்கணும். அப்படியா? என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னீங்க வெளிநாடு போறதுக்கு வழி தெரியணும்னு. வழி தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? உங்க தம்பியே வழிகாட்டிருக்காருங்க. ரெண்டு பேப்பர் தான் அனுப்பிச்சிருக்காரு. அது உங்களுக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கு இருக்கும்? அப்ப நான் இங்க தனியா இருக்கணுமா? நீ ஏன் தனியா இருக்க? தாத்தா பாட்டியோட இரு. அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். ஆமா ஆமா, ஒன்னு பண்ணலாம். நானும் ஐஸ்வர்யாவும் போறோம். நீங்க இருந்து அப்பா அம்மா பாத்துக்கோ. ஏன் நீங்க இருந்து அப்பா அம்மா பாத்துக்கோங்க, நானும் என் பொண்ணு போயிட்டு வரோம். ஐயா, அங்க போய் என்ன பண்ணுவேன்? நானாச்சும் வேலை தேடுவேன். கரண்டி கூட பிடிக்க முடியாதெல்லாம் சாப்ஸ்டிக். கொஞ்சம் இருங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் போனமா? நானும் என் பொண்டாட்டியும் போறோம். அதானே, நாங்க போக கூடாதா? அப்பா, என்ன அங்க போய் என்ன ஏன் செலக்ட் பண்ணலன்னு அந்த ஜப்பான் யூனிவர்சிட்டி காரங்களை ஒரு புடி புடின்னு பிடிக்கணும். ஆ, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு ஜப்பான்ல ஒத்து வரமாமா? ஆமாமா, அது அழுக்கு ஊழல். நல்லா இருக்காது. புரியுது இல்ல? அப்புறம் நீங்க ஏன் போனோம்? நாங்களே போறோம். இல்ல மாமா, நானும் இவரு போயிட்டு வரதா கரெக்ட். ஆஹா, நான் ஒத்து மாட்டேன், நான் வருவேன். ஐயோ வேணாமா ஐஸ்வர்யா, அடம் பிடிக்காத. யாரும் எதுவும் பேச வேணாம். ஓட்டெடுத்து யார் போனோங்கிறத முடிவு பண்ணுவோம். கருணாகரன் காலனியில் குடியிருக்கும் திரு அருணாச்சலம் என்பவரின் வீட்டில் நடந்த தேர்தல் முடிவுகள் இப்பொழுது அறிவிக்கப்படும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எனது இது ஜப்பான் டான்ஸ். ஏதோ வலிப்பு வந்த மாதிரி இருக்கு. அப்படி ஆடக்கூடாது, இப்படி ஆடணும். கை இப்படி வச்சுட்டு, இந்த கை இப்படி வச்சுட்டு, இங்க பாருங்க. போட்டுல கடைச்சிருந்தா அதையும் மாட்டிக்கிட்டு ஒரு ஃபானையும் கையில வச்சுட்டு வந்துருப்பேன். அப்படி ரொம்ப கனவு காணாத, ரிசல்ட் வரட்டும். என்ன பெரிய ரிசல்ட்? எல்லாம் தெரிஞ்ச ரிசல்ட் தானே. சும்மாடுறா. அருணாச்சலம் கஸ்தூரி. அது அப்பா போட்ட ஓட்டு. ஐ சேவ் கஸ்தூரி அருணாச்சலம். இது அத்தை போட்ட ஓட்டு. ரங்கா புவனா. இனிமே நம்ம தான் அப்படின்னு படிக்கணும் தான் ஆசை. ஆனா இதுல இருக்கிறது அருணாச்சலம் கஸ்தூரி. வெரி குட், மெஜாரிட்டி கிடைச்சாச்சு. கஸ்தூரி, நீ நானும் தான் ஜப்பான் போறோம். ஏங்க, நீங்க நமக்கு தான் ஓட் போட்டீங்க? ஆமா, நீ நமக்கு தான் போட்ட. ஆமா. அப்போ சாரிப்பா, நான் தான் தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஓட்டு போட்டேன். ஏன் தெரியுமா? என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாது. எனக்கு நீங்க ரெண்டு பேர் தான் முக்கியம். உங்களால மட்டும் எப்படி என்ன பிரிஞ்சு இருக்க முடியும்? ஆமாண்டா செல்லம், இது வந்து ஃபாரின் போற ஜோர்ல தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கடா. ஆமா, உன்னை விட்டு பிரிஞ்சு எங்கால மட்டும் இருந்துட முடியுமா சொல்லுங்க. கரெக்ட். அப்பா அம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஜப்பான் போங்க. தங்க, இந்த ஜப்பான் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்க, அந்த கேசட் எடுத்து எங்கிட்ட கொடு. ஜப்பான் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் பழகிக்கிறோம்.